Hi and welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வந்து பார்க்க போறோம். நம்ம வந்து வெஜ் கிளியர் சூப் வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சர்Prize இருக்குங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாங்க கேக்குற क्वेश्चनக்கு கரெகட்டான கீவேர்ட வந்து நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படினா நாங்க வந்து ஃப்ரீயா ப்ரமோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோல ப்ரமோட் பண்ணுவோம் உங்க சேனலை. செய்யறதுக்கு ஒரு கேரட், ஒரு ஆனியன், ஒரு ரெண்டு பூண்டு, கொஞ்சம் முட்டைக்கோஸ், ஒரு ரெண்டு மூணு பட்டாணி, ஒரு ரெண்டு மூணு பீன்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் பவுடரும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு பாயில் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகும் அது வந்து வடிச்சிட்டிலே போட்டால் வேகிறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் இப்போ விசில் விட போகிறோம். விசில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. பூண்டையும் வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு விசில் வந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து வந்துட்டு இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு நீங்கள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பட்டரை வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அதில் வந்துட்டு ஒரு 2-3 பூண்டு போட்டுக்கோங்க. வேக வைக்கிறதுக்கும் ஒரு 2-3 பூண்டு போட்டுக்கோங்க. அதாவது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண பூண்டு. இப்போ அடுத்து வந்து நம்ம ஆனியனை வந்து சேர்த்திருக்கோம். சேர்த்திட்டு கொஞ்சமாக வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வேகணுங்கிறது கிடையாது, அந்த க்ரன்ச்சினஸ் வந்து அப்படியே இருந்தால் தான் சூப்புக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச காய்கறிகளை அதில் சேர்த்திடலாம். ஸோ இப்போ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்போ வேக வச்ச காய்கறிகளை சேர்த்திடலாம். ஸோ இன்றைக்கி க்வெஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, நான் சூப்புக்கு வந்து 2-3 வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ அதில் ஏதாவது ஒரு வெஜிடபிளோட நேமை வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வெனஸ்டே உங்களோட சேனலை வந்து நான் ஃப்ரீயாக ப்ரமோட் பண்ணி தருவேன். ஸோ மறக்காமல் உங்களோட சேனல் ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு கீவேர்டை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இப்போ வந்து அந்த பாயில்டு வெஜிடபிள்ஸை வந்து நம்ம சேர்த்திட்டோம். சேர்த்திட்டு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் சேர்த்திட்டேன். எதுக்கு அப்படின்னா திக்னஸ் கொடுக்கறதுக்கு. அதாவது ஹோட்டல் சூப் மாதிரி ஒரு திக்னஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும், ப்ளஸ் ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அதுக்காக இது சேர்த்திட்டு தேவையான அளவு சால்ட்டும் உங்களுக்கு பெப்பரும் வந்து சேர்த்திக்கலாம். நீங்கள் வந்து இது 1 கொதி விட்டால் போதும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு அந்த திக்னஸ் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். மேலே வந்து கொஞ்சம் பெப்பரும் வந்து சேர்த்திக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பெப்பர் வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸோ திருப்பியும் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கின் க்வெஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, நான் இது இந்த சூப்பில் வந்து 2-3 வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு வெஜிடபிளோட நேமை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சேனலை வந்து நான் நெக்ஸ்ட் வெனஸ்டே ஃப்ரீயாக ப்ரமோட் பண்ணுவேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.